அனைவருக்கும் வணக்கம். நான் உபதே நாயன் பேசுறேன். யூஸ்ஃபுல் 96 சேனல்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம யூஸ்ஃபுல் 96 நேயர்கள் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கேள்வி, இந்த டிசம்பர் 26 வரக்கூடிய சூரிய கிரகணத்தை பத்தி ஒரு வீடியோ பதிவிடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக வேண்டிதான் இந்த வீடியோவை நம்ம பதிவிடுறோம். இந்த சூரிய கிரகணம் 26/12/2019 மார்கழி 10 வியாழக்கிழமை அன்று நிகழ உள்ளது. காலை 8:09 8:09 AM ஸ்டார்ட் பண்ணி காலை 9:44 அதாவது 9:44 காலையில உச்சம் பெற்று காலை 11:19 AM முடிவு பெறுகிறது. அது காலையில 11:19 இந்த கிரகணம் முடியுது. இந்த கிரகத்தால என்னென்ன பாதிப்புகள் வரும், இந்த கிரகணத்தால எந்த ஒரு பாதிப்புகள் எதுவும் நமக்கு இருக்காது, அதனால யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் இந்த கிரகணங்கள் வரும்போது கொஞ்சம் நெகட்டிவ் அதிகமாகிறதுனாலதான் கோயில்களை வந்து மூடப்படுகிறது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, உணவு வந்து கிரகண வேளையில சாப்பிடுவது சரியானதில்லை, இந்த உணவை தவிர்ப்பது நல்லது. சரி, என்னென்ன ராசி என்னென்ன நட்சத்திரங்கள் இதுக்கான பரிகாரம் செய்யணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மேஷ ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி, இந்த 3 ராசிகள். நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்வினி, மகம், மூலம், இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் வியாழக்கிழமை அன்று பிறந்தவர்கள். இவங்க எல்லாருமே கிரகணம் முடிந்ததுக்கு அப்புறம் மாலையில சிவாலயம் சென்று அங்குள்ள கேது பகவானுக்கு அர்ச்சனை செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா அன்னைக்கு கிரகணம் எப்படி வருது அப்படின்னா, மூல நட்சத்திரத்துல சூரியனும் கேது கிரகஸ்தனம், கேதுடைய பாதிப்புகள் நமக்கு வரும். அதனாலதான் கேதுவுடைய நட்சத்திரங்கள் அஸ்வினி, மகம், மூலம் இதெல்லாம் பாதிப்புக்குள்ளாகும் அப்படின்னு நம்ம கணிச்சிருக்கோம். அதனால இந்த நட்சத்திரத்துல உள்ளவங்களும் இந்த ராசியை சேர்ந்தவர்களும் அதே போல வியாழக்கிழமை பிறந்தவங்களும் அவசியம் அன்னைக்கு வந்து பிரீத்தி செய்யணும், சிவாலயம் செல்லணும், அல்லது முதல் நாளே வந்து தர்ப்பை புல் எடுத்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா இந்த கிரகங்களுடைய பாதிப்பு நீங்கும். காலை 8:09 கிரகணம் ஆரம்பிக்கு 8:09 AM முடிகிறது 11:19 AM. இது வரைக்கும் இடைப்பட்ட காலத்துல ஜபங்களோ தான தர்மங்களோ புண்ணிய காரியங்களோ செய்வது பன்மடங்காக பெருகும். அதனால ஏதாவது ஒரு மந்திர உச்சாடனமோ அல்லது ஒரு மெடிடேஷன் தியானமோ நம்ம செய்வது மென்மேலும் நமக்கு சக்தியை அதிகப்படுத்தும். அதனால யூஸ்ஃபுல் 96 நேயர்கள் இதை பார்த்துட்டு இருக்கவங்க அவசியம் வந்து இந்த கிரகண காலத்தில் மந்திர உச்சாடனங்களோ சுப விஷயங்களோ தவிர்த்து மந்திரங்களை தியானம் செய்து சுவாமியுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெறணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.